அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஓம் என்னும் பிரணவ மந்திரம்தான் இந்த உலகினை இயக்கி வருகின்றது. இந்த ஓம் மூலமே எல்லா ஒலிகளுக்கும் மூல காரணம். அகரம் என்பது சிவம், உகரம் என்பது சக்தி. இவையின் கூட்டே சிவசக்தி என்னும் பிள்ளையார் சுழி ஆகும். இப்படி பெருமை பெற்ற பிள்ளையாருக்கு உலகம் முழுவதும் 1000 கோவில்கள் உள்ளன. வேண்டினால் வெளிநாடு வேலை என்ற பெருமைக்கு உரியவர்தான் இந்த ஸ்ரீ சர்வ மங்கள மகா கணபதி. சென்னை வேலச்சேரி ஏஜிஎஸ் காலனியில் சகல வினைகளையும் தீர்க்கும் விநாயக பெருமானை ஸ்ரீ சர்வ மங்கள மகா கணபதியாக பெயர் சூட்டி இங்குள்ள மக்கள் வழிபட்டு வந்தனர். காலப்போக்கில் ஒவ்வொரு விக்கிரகங்களாக சேர்க்கப்பட்டது. முதலில் நவகிரக சன்னதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் கணபதிக்கு என தனி சன்னதி இங்கு அமைக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 2 கட்டிட திருப்பணியாக ஆகம விதியின் அடிப்படையில் சிவன் மற்றும் அம்பாளுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு பக்த கோடிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருத்தலத்தில் ஐயன் ஸ்ரீ ஞானபுரீஸ்வராகவும் அம்பாள் ஸ்ரீ ஞானாம்பிகையாகவும் மக்களுக்கு காட்சியளிக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகவும் பக்த கோடிகளின் வேண்டுதலுக்கிணங்கவும் ஸ்ரீ சர்வ மங்கள மகா கணபதி உடனுரை ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் ராஜகோபுரம் ஆகம விதிப்படியும் வாஸ்து பூஜை செய்தும் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டது. ராஜகோபுரத்தின் திருப்பணிகளுடன் நூதன கொடிமரமும் அமைக்கப்பட்டது. இதற்கிடையில் ஆலயத்தில் விநாயகரின் உற்சவமூர்த்தி தேவை என்றும் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதி வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைக்க வள்ளி தெய்வானை சமேத முருகர், சண்டிகேஸ்வரர், அஸ்திர தேவதை, மயில் வாகனம் போன்றவையும் சேர்த்து கோவிலில் அமைக்கப்பட்டது. இவ்வாலயத்தில் மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தியும் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தியும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. மேலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் விநாயக பெருமானுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இவை தவிர சிவாலயங்களில் நடைபெறுவது போன்று எல்லா பிரதோஷ நாட்களிலும் ஸ்ரீ ஞானாம்பிகைக்கும் ஸ்ரீ ஞானபுரீஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது.
ஸ்ரீ சர்வ மங்கள மகா கணபதி திருக்கோவிலிற்கு வந்து நீங்கள் நினைத்ததை வேண்டி இறைவனின் அருளை பெற ஆதன் ஆன்மீகம் சார்பாக வேண்டி வணங்குகின்றோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.